ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கவி வீட்டு சமையலில் ஸ்டஃப்டு பிரெட் வித் ரப்படி தான் பார்க்க போகிறோம், எப்படி பண்ணலான்னு. அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரப்படி எப்படி பண்ணலான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கல, வெறும் பால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பால் வந்து ஆட் பண்ணி பால் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணும். அதாவது நீங்கள் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கீங்கன்னா அது அரை டம்ளராக சுண்டி வரணும். இப்போ ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிருக்கீங்கன்னா அது வந்து ஒரு டம்ளராக சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு சுகர்லாம் ஆட் பண்ணிடலாம். ரபடிக்கு வந்து பாலோட ஆடை தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆடை வந்து சேர சேர தான் உங்களுக்கு வந்து திக்காக கொடுக்கும் பால் இன்னும். ஸோ ஆடை வந்து பிடிக்காதவங்க வந்துட்டு அந்த ஆடையை வந்து வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஆடை தான் வந்துட்டு அந்த பாலுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாதாம், அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஸ்தா வந்து சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா இதில் குக் பண்ணிடலாம். இந்த பாலோட ஹீட்லேயே வந்து இது ரெண்டுமே நல்லா குக் ஆகிடும். கடைசியாக வந்து சுகர் வந்துட்டு நான் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் கண்டென்ட் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். பால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ பால் வந்துட்டு நல்லா சுண்ண கடைசியாக நான் ஒரு ஏலக்காவை இதில் நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை வேணால் எடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ ரபடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம தனியாக வந்து கூல்டவுன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இது போல் ரபடி ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு தொட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ப்ரெட்டில் வந்து கொடுக்காம நீங்கள் ஆப்ஷனலாக நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரபடியோட பேஸு. இது நம்ம பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருப்பு திராட்சை இருந்துச்சு, அதோட நறுக்கின பேரிச்சம்பழம், நறுக்கின பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன், நறுக்கின பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்துட்டு ஏலக்காய் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த ஏலக்காவை எடுத்துடலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க நெய்யில். இது நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த இடத்துல நம்ம வந்து சுகராவது சுகர் சிரப்பாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் சுகர் ஆட் பண்ணாமல் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வெல்லம் இல்லை, வெள்ளப்பாகு இல்லைன்னா நீங்கள் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஜீனி எவாபரேட் ஆகி எல்லாத்தோட மிக்ஸ் ஆனதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஃப்ளேவருக்காக தான். ஸோ தேங்காய் வந்துட்டு முத்தின தேங்காவாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வந்து கூல்டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ப்ரெட்டுக்கு வந்து சென்டராக வச்சு அதை மோல்ட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் ப்ரெட்டை. இப்போ நான் வந்து ப்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ஆறு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலோட மூடி, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கப்போட மூடி எடுத்து இது போல் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் அளவுக்கு அதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இது போல் எல்லா ப்ரெட்டையும் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். இது போல் ப்ரெட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கோளவு உங்களுக்கு ப்ரெட் வந்து ரெண்டுமே வந்து ஒட்டும். உங்களுக்கு வந்து நாலான ப்ரெட்லாம் வந்துட்டு தனித்தனியாக இருக்கும். ஸோ உள்ள ஸ்டஃப் வந்து வெளில வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நான் வந்து கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நடுப்புற வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டியது தான். இதுதான் வந்து பேசிக் ப்ராசஸ்ஸு. இது போல் எல்லா ப்ரெட்டுக்கும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது போல் தண்ணி தொட்டு கார்னரை வந்துட்டு நம்ம வந்து சீல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளில வராமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ப்ரெட் வாங்குறீங்கன்னா இந்த தண்ணி தொட்டு வைக்க வேண்டிய ப்ராசஸே இருக்காது. ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷில் வந்துட்டு அது ரெண்டுமே வந்து நல்லா வந்துட்டு ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்ஸ் வந்துட்டு இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இது போலயே எல்லா ப்ரெட்டையும் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையாங்கல்னா ட்ரையாங்கல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படி வந்துட்டு கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டியது தான்.
இப்போது நான் ஒரு தோசைக்கல்லில் வந்துட்டு நெய் ஊற்றி தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். நெய்யை வந்துட்டு எல்லா இடத்துலையும் தோசைக்கல்லோட எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட், அதை வந்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ வந்து அழுத்தி விட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ அழுத்தி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளில வராது. நீங்கள் சும்மா மேலாப்பில் வந்துட்டு பரட்டி பரட்டி போட்டுட்டு இருந்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும், ரெண்டுமே வந்து ஒட்டிக்காமல் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி வந்து ஃப்ரை பண்ண முடியுமோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஹாட்டாக வேணும்னா நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை கூலாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சர்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஹாட்டாக உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண ஃப்ரை பண்ண ப்ரெட் எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ எல்லா ப்ரெட்டையும் நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ரப்டி, அதை வந்துட்டு இது மேலே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட வேண்டியதான். இது ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷன். உங்களுக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது, இல்லை உடனே எதுவும் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்வீட்டை தாராளமாக செஞ்சிடலாம். நீங்கள் எல்லாம் மறக்காமல் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த ஸ்வீட் பிடிக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.